நான்சி, ஃபென்சிங்க்கு ஃபுல்லா எல்லோ கலர் பெயிண்ட் அடிக்கலாம் நான்சி, அப்பதான் நல்லா பிரைட்டா இருக்கும். நீ சொல்ற மாதிரி தான் பண்ணிட்டு எல்லா இடத்துக்கும் அடிச்சிட்டு இருக்கேன். ஏ சோட்டு, நீயும் கரெக்ட்டா அடிப்பா. அண்ணா என்னடா, என்கிட்ட பிரஷ்ஷே கொடுக்க மாட்டேங்கறீங்க, நீங்களே அடிச்சிட்டு இருக்கீங்கண்ணா. எனக்கும் அடிக்கணும்னு ஆசையா இருக்குண்ணா. டே சிண்டு, நீ எங்கேயாவது தப்பு தப்பா அடிச்சு விட்டீனா அதுக்கப்புறம் திரும்ப நான் பெயிண்ட் பண்ணணும்டா. டபுள் ஒர்க் தானே, நானே அடிச்சுக்கிறேன், விடேன் சிண்டு. சரி, வெச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடிக்கலாம். நான்சி, லில்லி, ரோஸ் எல்லாரும் தள்ளி நின்னுக்கோங்க. இப்ப நான் மேல இருந்து நிறைய மணல் கொட்ட போறேன், அதுக்கப்புறம் உங்க மேல எல்லாம் மண்ணு வந்து விழுந்துருச்சுன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. எல்லாரும் அண்ணா, மிதிச்சு மிதிச்சே எப்படினா சரி பண்ண முடியும். நீங்க போய் ஏதாவது மெஷின் இருந்தா வாங்கிட்டு வாங்கடா. டேய் சிண்டு, இப்ப நான் மிதிக்கிறேன், என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நீ மிதிக்கிற. நான் ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நீ ஸ்டாப் பண்ண கூடாது. அக்கா ப்ளீஸ் கா, இன்னும் எவ்வளவு நேரம்க்கா மிதிக்க சொல்லுவீங்க? கடந்த 2 மணி நேரமா மிதிச்சிட்டு இருக்கேன்க்கா. நீங்க இப்ப ஸ்டாப் சொல்ல போறீங்களா இல்லையா? சரி, ரொம்ப புலம்பாத, போதும், மிதிச்சது போதும். இப்ப பாத்தியா எவ்வளவு லெவல் ஆயிடுச்சு மணலே பண்டி. நீ சொன்ன மாதிரி வீடே ரொம்ப அழகாயிடுச்சு பண்டி. இந்த மணல் கொட்டினதுக்கு அப்புறம் நான் நேத்தே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ வேற கிராமத்துல இருக்கிற யாரையுமே தனித்தனியா போய் இன்வைட் பண்ணல. அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு தான் கிரகப்பிரவேசம், எப்படி தெரியும்? பேசாம நம்ம தெரு ஓரத்துல ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சிடலாமா? எஸ் பண்டி, நான்சி சொல்றதுதான் ரைட். நீ ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல ஒரு நோட்டீஸ் பெருசா அடிச்சு ஒட்டிடு பண்டி. அப்பதான் வில்லேஜ்ல இருக்கிற உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் நீங்க சொன்னதை பத்தி நான் நேத்தே யோசிச்சுட்டேன், ஃப்ளெக்ஸையும் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் பாருங்க. புதுமனை புகுவிழா அழைப்புதல்னு உங்க போட்டோ நல்லா பெருசா போட்டிருக்கீங்க. ரோஸ் அக்கா போட்டோ இருக்கு, நான்சி அக்கா போட்டோ இருக்கு, லில்லி அக்கா, சோட்டு பாப்பா, பப்ளு அண்ணா. என்னோட போட்டோ எங்கண்ணா? உங்களுக்கு என்ன பார்த்தா மட்டும் எப்படி நான் இருக்கு? அடப்பாவமே, உன் போட்டோ மிஸ் ஆயிடுச்சா? டே சிண்டு, நான் உண்மையா சொல்றேன்டா, உன் போட்டோவும் தாண்டா கொடுத்தேன், அவங்க எப்படியோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்டா, பெருசு பண்ணாதடா. என்னது, தெரியாம மிஸ் பண்ணிட்டாங்களா? அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க ஃப்ளெக்ஸே வைக்காதீங்க. யாரு போட்டோவும் வைக்க தேவையில்லை. என்னோட போட்டோ இல்லைனா இந்த ஃப்ளெக்ஸே நீங்க ஒன்றும் வைக்க தேவையில்லைனா. டே பண்டி, என்னடா இது, அவன் ஒருத்த போட்டோ மட்டும் மிஸ் பண்ண அவன் சங்கடப்படத்தானே செய்வான். டே சிண்டு ப்ளீஸ்டா, இதுக்கு மேல டைம் இல்லடா. என் போட்டோவை மட்டும் விட்டுட்டு உங்க போட்டோவை மட்டும் வச்சீங்கன்னா இந்த ஊர்ல யாராவது என்ன மதிப்பாங்களா? இந்த பேப்பர் இருந்தா தானே நீங்க வைப்பீங்க. இருங்க, இப்பவே இதை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயோ, அவன் என்ன பண்றான் பாரு. டேய் சிண்டு, வேண்டாம்டா சொன்னா கேளுடா, அத கசக்காதடா. இதுக்கு மேல பிரிண்ட் பண்றதுக்கு டைம் இல்லடா சிண்டு. ஓ மை காட் பண்டி, உனக்கு தான் சிண்டுவ பத்தி நல்லா தெரியுமே. அப்படி தெரிஞ்சிருந்தும் நீ எப்படி பண்டி அவனோட பேரை மட்டும் விட்ட? நான் இன்னொன்னு பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கேன், இருங்க, அதுவாது கரெக்டா வருதான்னு பாருங்க. டே சிண்டு, இங்க பாரு, உன்னோட போட்டோவையே ஃபர்ஸ்டா போட்டாச்சு. மத்தவங்களது எல்லாம் உனக்கு அப்புறம் தான். இப்பவாது சந்தோஷம் தானே? இப்ப தானா இந்த ஃபிளெக்ஸுக்கே ஒரு அழகு வந்திருக்கு. என்ன பண்டி இதெல்லாம், எங்க போட்டோ எல்லாம் போட்டிருக்க, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, பட் எங்களோட நேம்ஸ் எதுவுமே போடலையே பண்டி. அநேகமா இன்னைக்கு ஃபுல் டே நீ வந்து இந்த மாதிரி பேனர் அடிச்சே போயிடும் நினைக்கிறேன். மணி 6 ஆயிடுச்சு. நல்லா பாத்துக்கோங்கப்பா. சிண்டு, லில்லி, ரோஸ், சோட்டு, நான்சி, பப்ளு, என்னோட பேரு மட்டும்தான் போடல. இப்ப சந்தோஷம் தானே பண்டி? இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தா வெடிஞ்சிரும். இந்தா இந்த ரெண்டு குச்சிய வச்சு இந்த பேனரை நம்ம தெரு ஓரத்தமா நிறுத்து பண்டி. ஆமாப்பா, ஆளுக்கு ஒரு கைய புடிங்க, நல்லா பெருசா இருக்கிறதுனால உடஞ்சிடக்கூடாது. நான்சி, நீ அந்த பக்கமா புடி. நான்சி பண்டி, நான் புடிச்சிட்டேன், நீ அப்படியே நகத்தி வை. நம்ம காம்பவுண்டுக்குள்ள வேண்டாம் பண்டி, நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில வை. அப்பதான் தூரத்துல எங்கிருந்து பார்த்தாலும் இந்த இன்விடேஷன் தெரியும். அண்ணா சூப்பரா தெரியுதுண்ணா, எங்கிருந்து பார்த்தாலும் இந்த பேனர் தெரியும். இப்பதானா நல்லா இருக்கு.
என்ன பண்டி இதெல்லாம்? பாத்ரூம்க்கு கூட டைல்ஸ் பாதியில ஒட்டி வச்சிருக்க, இத மட்டுமாவது முடிச்சிட்டு தூங்கலாமா? நான்சி, நீ முதல்ல கீழே இறங்கி வா. இப்பவே நைட்டு 9 மணி ஆச்சு. இப்ப படுத்தம்னா தான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். ஐயர் டான்னு 5 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க முதல்ல போய் உள்ள இருக்கிற பாய் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, அப்படியே இங்கேயே போட்டு எல்லாரும் படுத்துக்கலாம். அண்ணா, என்னன்னா நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்றீங்க, அத்தனை மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சதே இல்லண்ணா. சிண்டு, கொஞ்சம் தள்ளி படு சிண்டு, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன இடிக்காம படு. ஓ மை காட், இன்னும் 4 hours தான் இருக்கு. 4 hours எப்படி தூங்கி எந்திரிக்க முடியும்? அக்கா, நான் எப்பவுமே எங்க சிண்டு அண்ணா பக்கத்துல தான் படுப்பேன், இப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்து படுத்துட்டு இருக்கீங்கக்கா. ஹே சோட்டு, எங்களால தள்ளி படுக்க முடியாது, ரொம்ப டயர்டா இருக்கும். நீ வேணும்னா படு, இல்லாட்டி அந்த பக்கம் போய் மண்ணில படு சோட்டு. அடாடாடாடா, இந்த சண்டையை நீங்க விடவே மாட்டீங்களா? சோட்டு, இந்த பக்கம் வா, நான் உனக்கு ஒரு தனி பாய் போடுறேன் வா. என்னது, அதுக்குள்ள 4 மணி ஆயிடுச்சா? இப்பதானே தூங்கணும். இந்த சிண்டு பாத்தியா, ரோஸ் தலைமையில கால் போட்டு படுத்துட்டு இருக்கான். டே சிண்டு, எந்திரிடா முதல்ல. என்னண்ணா அதுக்குள்ள எழுப்புறீங்க? அண்ணா, நான் ஒண்ணும் அந்த அக்கா மேல கால் போடலண்ணா. அந்த அக்கா தான் தலைய கொண்டு வந்து என் காலுக்கடியில வச்சு படுத்துட்டு இருக்காங்கண்ணா. சரிண்ணா, லேட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேண்ணா. டே சிண்டு, எப்பவும் போல பாத்ரூம்ல ரொம்ப நேரம் உட்காந்துக்காதடா, நாங்க இத்தனை பேரு குளிச்சு ட்ரெஸ் மாத்தணும்டா. ஓகே கைஸ், லேட் ஆயிடுச்சு, நானும் போய் சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துடுறேன். வாவ், இந்த பட்டு பாவாடை எனக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகுது. நான்சி, எனக்கு இந்த பட்டு பாவாடை பாக்கறதுக்கு நல்லா இருக்கா? லில்லி, இந்த பட்டு பாவாடை நீ செம அழகா இருக்கப்பா, உனக்கு சூப்பரா இருக்கு. அக்கா, அடுத்தது நான் போய் குளிச்சிட்டு புது ட்ரெஸ் போட்டு வரேன்க்கா, எனக்கு ஆசையா இருக்குக்கா. இப்பவாவது எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்களே, நானும் போய் புது ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போயிட்டு எனக்கு கடைசியில டைமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஐயர் வந்துருவார் போல இருக்கே. அக்கா, எனக்கு இந்த ஷெர்வானி நல்லா இருக்காக்கா? எங்க போச்சுனே தெரியல. அட கடவுளே, இந்த சிண்டு எடுத்து மாட்டிக்கிட்டானா? டே சிண்டு, ஒழுங்கா என்னோட துண்டை கொடுத்துரு அண்ணா, பிளீஸ் அண்ணா. இந்த ஷெர்வானிக்கு இந்த துண்டு பாக்கறதுக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கண்ணா. பண்டி, அங்க பாரு, நம்ம ரோஜா கூட வந்துட்டா. என்ன தனியா வந்திருக்கா? உங்க அம்மா அப்பா யாரையும் காணோம்? ஏ ரோஜா, நேத்தே வர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் வந்திருக்க. ஆமா, உங்க அப்பா அப்பா எங்க? எங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் பின்னாடி வர்றேன்னு சொல்லிருக்காங்க பண்டி, நான் தான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உங்களை எல்லாம் பாக்குறதுக்காக. அண்ணா, பெரியமாவ பாருங்கண்ணா, பட்டு சேலை நகை எல்லாம் போட்டுட்டு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காங்க. பரவாயில்லையே, எங்க நீங்க எல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்த போறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் எனக்கு முன்னாடியே ரெடியா இருக்கீங்களா? ஆண்டி, இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டி, இந்த சாரியில உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. என்ன விடுங்க, உங்களை எல்லாத்தையும் இந்த பட்டு பாவாடை சட்டை வேஷ்டி சட்டையில பாக்குறதுக்கு எப்படி இருக்கீங்க தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கீங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஒவ்வொருத்தரையும். போங்க ஆண்டி, நீங்க எங்களுக்கு ரொம்ப வெக்கமா வருது. சரி சரி, ஐயர் வர்றதுக்கு நேரமாச்சு, நீங்க பூஜைக்கு தேவையான சாமானத்தை எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அப்படியே யாரோ 4 பேர் சேர்ந்து வீட்டை எல்லாம் அலங்காரம் பண்ணுங்க, நான் போய் கையோட ஐயரை கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணா, என்னால எல்லாம் இதுக்கு மேல எந்த வேலையும் செய்ய முடியாதுண்ணா. யாராவது கொஞ்சம் அந்த பூவை எடுத்து மேல கொடுங்களேன். வீட்டை சுத்தி பூ அலங்காரம் பண்ணாதான் வீட்டுக்கே ஒரு அழகு வரும். பண்டி, பூவை இந்த மாதிரி தொங்க விடு பண்டி, இப்படி தான் வீட்டு கிரக பிரவேசத்துல எல்லாம் பண்ணுவாங்க, நான் பாத்திருக்கேன். பண்டி, பாத்து கேர்ஃபுல்லா பண்ணு, பூக்கு எந்த டேமேஜும் ஆயிடக்கூடாது.
அதெல்லாம் பூ கசங்காம போட்டுருவேன் லில்லி. நீ அந்த பக்கத்துலயே தொங்க விடுற மாதிரி போடுப்பா, ரெண்டு சைடு போட்டாதான் நல்லா இருக்கும். பண்டி, அப்படியே வீட்டு வாசல்ல இந்த மாதிரி ரோசா வெய் பண்டி, ஒரே மாதிரி இருந்தா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, எல்லோக்கு ரெட்டே கான்ட்ராஸ்டா நல்லா பிரைட்டா இருக்கும். பண்டி, பூஜைக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொன்னே, நீ வாங்கிட்டு வரலையா? எங்கப்பா, இன்னைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால நிறைய கிடைக்கல, ரெண்டு முளம் தான் கிடைச்சிருக்கு. நிலவுக்கு மட்டும்தான் போட முடியும், ரெண்டு சைடு நிலவுலயும் நல்லா பார்த்து தொங்க விடுங்க. பண்டி, நீ என்கிட்ட கூட, நான் பார்த்து கேர்ஃபுல்லா போட்டுடுறேன். அண்ணா, இப்பதான்னா வீடு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குண்ணா. நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பயங்கரமா சந்தோஷப்படுவாங்க இல்லண்ணா. ஓ மை காட், நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை மறந்துட்டோம் பண்டி. உங்க மாம் போகும்போது வீட்டு முன்னாடி கோலம் போட சொன்னாங்க. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, கோலம் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி மோல்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வச்சு ஈஸியா நம்மனால கோலம் போட முடியும். அக்கா, என்னக்கா இது, இதை வச்செல்லாம் நல்லபடியா கோலம் வருமா? கையில போட்டாதான்க்கா கோலம் நல்லா வரும், இப்படி எல்லாம் போட்டா நல்லா வராதுக்கா. ஹே சிண்டு, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. எங்க வீட்டுல எங்க மாம் எப்பவுமே இந்த மோல்டு வச்சுதான் கோலம் போடுவாங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் தெரியுமா? டூ கலர்ஸ்ல பண்றேன், நீ ரிசல்ட்ட பாத்துட்டு அதுக்கப்புறமா சொல்லு. நீ அவன் பேச்ச கேட்காதப்பா, நீ கேர்ஃபுல்லா போடு. ஏன்னா நம்ம ஊர்க்காரங்க நிறைய பேர் வருவாங்க. இந்த கோலம் ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகா வரணும்ப்பா, அதை மட்டும் மறந்துடாத. நீ கவலைப்படாத நான்சி, கண்டிப்பா இந்த கோலம் ரொம்ப அழகா வரும். ஓ மை காட், போட்டு முடிச்சாச்சு. இப்ப இத ஷேக் பண்ணாம கேர்ஃபுல்லா எடுக்கணும், அதுலதான் இந்த கோலத்தோட அழகே இருக்கு. பார்த்து பொறுமையா எடு லில்லி, எந்த அவசரமும் இல்ல. கடவுளே, நல்லா வரணும், நல்லா வரணும். வாவ், சூப்பரா வந்துருச்சு லில்லி. லில்லியக்கா, நீங்க சொன்ன மாதிரி உண்மையாவே இந்த கோலம் கையில போட்டதை விட சூப்பரா இருக்குக்கா. பண்டி, அங்க பாரு, ஐயர் வந்துட்டார் பண்டி. என்னடா அம்பி, ஊரே மெச்சற மாதிரி வீட்டை பயங்கரமா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேளே, நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. சின்ன பசங்களா இருந்தாலும் நல்ல பொறுப்பா வேலை செய்யறேன். உங்களை மாதிரியே எல்லா பிள்ளையாண்டானும் இருந்துட்டா பெத்தவாளுக்கு எந்த கவலையும் இருக்காதுடா. சாமி, நீங்க சொன்ன மாதிரியே வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து ரெடியா வச்சிருக்கோம் சாமி. நீங்க உட்கார்ந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னமா, உங்க பிள்ளையாண்டா உங்களுக்கு எந்த வேலையும் வைக்காம அவனே எல்லா வேலையும் பண்ணிட்டான். தம்பி, உன் கையாலேயே ஓம குண்டத்துக்கு நாலு செங்கல்ல வெயிடா. யாராவது ரெண்டு பேர் போய் ஓமத்துக்கு தேவையான விறக எடுத்துட்டு வாங்கோ. கணபதி ஹோமத்துக்கும் ரொம்ப முக்கியமே கணபதி தான். யாராவது ஒருத்தர் போய் மஞ்சள்ல கொஞ்சம் ஜலத்தை விட்டு மஞ்சள்லயே பிள்ளையார் புடிச்சு எடுத்துட்டு வாங்கோ. சாமி, இங்க பாருங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே எடுத்துட்டு வந்திருக்கோம். சாரி சாமி, நான் எடுத்து வாழலையே வச்சிடறேன். நான்சி, அப்படியே அந்த பிள்ளையாருக்கு சந்தன குங்குமத்துல பொட்டு வேயிப்பா. சரி பண்டி, நானே என் கையால வச்சிடறேன். ஒன்னும் அவசரம் இல்லை, மெதுவா வைங்கோ. தம்பி, நீ அதுக்குள்ள போய் தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, மாலை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாப்போ. ஹோம குண்டத்துக்கும் பொட்டு வச்சிருடா அம்பி, பூஜையை ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் பகவான வேண்டிக்கோங்கோ. இந்த கிராமத்திலேயே முதல் வீடு நீங்க தான் கட்டுறேல். கடவுள் அருளால நல்லபடியா கட்டி முடிச்சுட்டேல். இனி அடுத்ததா நல்லபடியா இந்த வீட்டுல வாழணும்னு நல்லா கடவுளை நினைச்சு வேண்டிக்கோங்கோ. பண்டி, அந்த ஹோமத்துக்கு தேவையான விறகையெல்லாம் எடுத்து ஹோம குண்டத்துல வெயிடா. சரிங்கம்மா, நான் வச்சிட்டு தான் இருக்கேன். நான்சி, அந்த சூடத்தை எடு. நான்சி, பண்டி இந்தா பண்டி, வாங்கி பக்கத்திலே வச்சுக்கோ. ஸ்ரீ மகா சரஸ்வதியே நமக, ஸ்ரீ குரு பியோ நமக, ஓம் ஏகதண்டாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத்து ஸ்ரீ வக்ரதுண்ட மகாய சூரிய கோடி சமப்ரப. அம்பி, பகவானுக்கு ஒரு மாலைய போட்டு வீட்டு முன்னாடி ரெண்டு நெய்வேலை கேத்தி வைப்பா. சரிங்க சாமி, எல்லாம் ரெடியா தான் இருக்கு, நான் உடனே பண்ணிடுறேன். அம்மா, இன்னும் யாராவது வர வேண்டியது இருக்கா? நம்ம பூஜையை ஆரம்பிச்சுடலாமா? சாமி, நீங்க பூஜையை ஆரம்பிச்சுக்கோங்க சாமி. டே அம்பி, போய் இந்த தேங்காய உடச்சு எடுத்துட்டு வாடா. நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா, ஓம் ஏகதண்டாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரப. நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. இங்க ஒரே ஸ்மோக்கா வந்துட்டு இருக்கு பண்டி, என்னால ப்ரீத் பண்ணவே முடியல. பேசாம நான் வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கவா? என்ன சாமி இது, ஹோமத்துல இருந்து புக ஜாஸ்தியா வருது. பயப்படாதடா அம்பி, இந்த மாதிரி ஹோமத்துல இருந்து வர்ற புக எல்லாம் ரொம்ப நல்லதாக்கும். இது வீடு முழுக்க பரவும் போதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் வெளியேறி நல்ல சக்திகள் எல்லாம் தங்கும்.
சரிங்கம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சது. நீங்க நல்ல நேரம் பார்த்து பாலை காய்ச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிடுங்க. என்ன சாமி, நீங்க பூஜை பண்ணிட்டு கடைசியில சாப்பிடாம கூட போறேங்கிறீங்க? உங்களை மாதிரியே இன்னும் ரெண்டு ஆத்துல கணபதி ஹோமத்துக்கு என்ன அழைச்சிருக்கா. நான் போய் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணுமோ இல்லையோ? அதுவும் கரெக்ட் தான். இந்தாங்க சாமி உங்க தட்சணை. நான் எல்லார ஆத்துலயும் கணபதி ஹோமத்தை முடிச்சுட்டு நேரா உங்க ஆத்துக்கு தான் வருவேன். நீங்க கவலைப்படாதே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாசிக் மினி ஸ்டோரி சேனல்ல மோனாலிசா பண்டி வீட்டு கிரக பிரவேச ஃபங்க்ஷன் அட்டன் பண்ற வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. வீடியோவை பார்த்துட்டு மறக்காம கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.